நாடுகாக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க அழைப்பு. கடந்த பத்தாண்டுகளா நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிகட்ட வாக்கு சேகரிப்பு. வாக்காளர்களை கவர அரசியல் கட்சியினர் வித்தியாசமான முறைகளில் வாக்கு சேகரிப்பு. காய்கறிகளை விற்றும் பூரி சுட்டும் இறகு பந்து விளையாடியும் வாக்கு கேட்பு. நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி வழக்கு. நாளை விசாரணை நடத்துகிறது சென்னை உயர்நீதிமன்றம். சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் பிரசாந்த் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றதால் சாதிக்க முடிந்ததாக முதலமைச்சருக்கு நன்றி. நம்ம முதலமைச்சருமே நம்மளோட அழுக்குறல் கேட்டு நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்து ஒரு தாயுமானவனா இருந்து தாயுள்ளத்தோட அவர் வந்து இந்த ஸ்கீமை வந்து உருவாக்கியிருக்கார். நான் முதல்வன் திட்டம் என் கனவு திட்டம் மட்டுமல்ல, நம் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் திட்டம். சன்யூஸ் காணொலியை பகிர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. யார் பிரதமராக வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் தேர்தல். மோடி பிம்பத்தால் இரண்டு முறை ஏமாந்த மக்கள் இந்த முறை அவரை நிராகரிப்பார்கள் என்று ஸ்டாலின் உறுதி. பாஜக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்காமல் ஒன்றிய அரசு வஞ்சித்ததாகவும் விமர்சனம். மதுரையில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரேமலதா தேர்தல் பிரச்சாரம். மதுரையின் மருமகளாக வாக்கு கேட்டு வந்திருப்பதாக பேச்சு. மதுரை ஆரப்பாளையத்தில் பாட்டு பாடி பிரேமலதாவை வரவேற்றார் செல்லூர் ராஜு. மருமகளே மருமகளே வா வா என்ற பாடலை பாடினார். மருமகளே மருமகளே வா வா, உன் வலதுகளால எடுத்து வைத்து வா வா. என் மறக்க முடியாத பாட்டு போடுவாங்களா அப்படி அந்த பாட்டை நம்ம எல்லாம் பாடி அண்ணியாரை வரவேற்போமா. பூவிருந்தவல்லியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடிகை நமிதா வாக்கு சேகரிப்பு. இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று ஆதரவு திரட்டினார். மக்களவைத் தேர்தலில் பாசிச சக்திகளை விரட்டி மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் செல்வ பெருந்தகை உறுதி. பெரம்பலூர் தொகுதி ஐஜேகி நிர்வாகி வீட்டில் 1 லட்சம் ரூபாய் பறிமுதல். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம் மற்றும் பாரிவேந்தர் தொடர்பான கையேடுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக புகார். தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் திடீர் அறிவிப்பு. ஊழலின் தலைவர் பிரதமர் மோடி என்று ராகுல் காந்தி கடும் விமர்சனம். மக்களவைத் தேர்தலில் பாஜக 150 இடங்களை தாண்டாது என்றும் திட்டவட்டம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று குஜராத் டெல்லி அணிகள் மோதல். வெற்றியை தொடர இரு அணிகளும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.